இருந்து வெளிநாடு செல்லும் தேயிலை தூள் 1 கிலோ 2000 ரூபாய். சாதிக்கும் இயற்கை விவசாயி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே மாங்கோடு கிராமத்தைச் சேர்ந்தவர் குமரன். இயற்கை விவசாயத்தில் 13 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறார். தேயிலை, காஃபி, நெல், வாழை, மரவள்ளி, குறுமிளகு உள்ளிட்ட அனைத்து வகை விவசாயத்தையும் மேற்கொண்டு வருகிறார். முழுமையாக இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வருவதால் இயற்கை விவசாயி என்ற சான்றிதழ் பெற்றுள்ளார். இப்போ வந்து ஒரு 13 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு, இந்த இயற்கை விவசாயம் பண்ணதுக்கு முன்னே நம்ம டீ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே அப்போது நமக்கு வந்து விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல், அதாவது 1 கிலோ டீக்கு 5 ரூபா 6 ரூபா விலை இருந்தது. அந்த நேரத்துலையும் கூட எடுத்து கொடுக்க முடியாதனால நிறைய பேர் தோட்டத்தை விட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த காலத்துலேருந்து தான் நம்ம இந்த யோசித்தோம், நல்ல டீயை உற்பத்தி பண்ணி மார்க்கெட் பண்ணோன்னா என்னென்ன செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து தோட்டத்தை பராமரிப்பு நல்லாயிருக்கணும், அதாவது எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் நல்ல டீயை உற்பத்தி பண்ணி அதை வந்து மார்க்கெட்டு கொண்டு போய் செல்லும் முறையான வேலைகள் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இவர் தனது தேயிலை தோட்டத்தை இயற்கை தோட்டமாக மாற்றி தேயிலை வாரியம் உதவியுடன் மினி தேயிலை தொழிற்சாலையை ஆரம்பித்துள்ளார். இதில் கிரீன் டீ, பிளாக் டீ, எல்லோ டீ தயாரித்து வருகிறார். இவரின் இந்த முயற்சிக்கு இந்தியாவிலேயே இவருக்கு தான் அனுமதி சான்று வழங்கப்பட்டது. இந்த மாதிரி டீ இதை எடுத்துகிட்டு பண்ணும்போது தரமான நமக்கு டீயை கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து மிஷினரியில நிறைய மூத்து போன இலையெல்லாம் போட்டு செய்யும்போது நமக்கு தரமான டீ கிடைக்கிறது இல்லை, அதனால் நமக்கு விலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்போ நல்ல டீயை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை சிந்தனையினால நாங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ இயற்கை விவசாயத்தில் பண்ணும்போது மற்ற ஃபேக்டரிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு எல்லாம் விலை தரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அதனால் நாங்களே சொந்தமாக ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த யூனிட்டு நாங்களே இலை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி மார்க்கெட்டு கொண்டு போகுது. இப்போ வந்து விலை கிடைக்காத பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்ல தரமான டீயை விற்றா நமக்கு நிறைய என்கொயரி இருக்குது. நிறைய பேர் வெளிநாட்டிலிருந்தும் இந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை நிறைய மாநிலங்களிலிருந்தும் போயிட்டு இருக்குது. தேயிலைக்கு உரிய விலை வேண்டும் என்று நீலகிரி முழுவதும் விவசாயிகள் போராடி வருகின்றனர். ஆனால் இயற்கை விவசாயி குமரன் தயாரிக்கும் கிரீன் டீ கிலோ 1600 ரூபாய்க்கும், பிளாக் டீ மற்றும் எல்லோ டீ கிலோ 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 5 கிலோ பசுந்தேயிலையில் 1 கிலோ டீ தூள் தயாரிக்க முடியும். தற்போது துபாய், பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். 1 கிலோ டீ தூள் அனுப்ப 2000 ரூபாய் கூரியர் செலவு ஏற்படும் நிலையில் அந்த செலவையும் கொடுத்து வெளிநாட்டினர் இந்த டீயை வாங்கிக் கொள்கின்றனர். இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் இவரின் தேயிலை கிடைக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்தின் உழைப்பு, விடாமுயற்சி மூலம் இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளதாக கூறும் இயற்கை விவசாயி குமரனின் மகன் தனேஷ் துபாயில் செய்த வேலையை விட்டுவிட்டு தனது தந்தையுடன் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். முதல்ல இந்த விவசாயத்தை பார்த்ததுக்கு முன்னாடி துபாயில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அங்கே நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேக்ரவுண்ட் வைஸ் தான் நம்ம இப்போ நம்ம ப்ரொடக்டையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டி தான். நம்ம நல்ல குவாலிட்டியான டீ தயாரித்து நம்ம மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகும்போது நம்ம அந்த தேயிலை 1 கிலோ கிரீன் டீக்கு அவங்க சொன்ன வேலை 150 ரூபா தான். ஆனால் அதுக்கு நாங்கள் கொடுக்கல. அப்புறம் நம்ம பிராண்ட்லேயே மார்க்கெட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ நம்ம எதுவும் ஒரு புரோக்கரோ ஒரு இன்டர்மீடியேட்டோ இல்லாமல் டைரெக்டாக நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம டைரெக்டாக சேல் பண்ணும்போது நமக்கு நல்ல விலை கிடைக்குது. ஒரு விவசாயி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணாலும் அது டைரக்ட் கஸ்டமர்கிட்ட போனால் தான் விவசாயிக்கு பெனிஃபிட், அதில் தான் அவங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வர்றது. அதனால் எல்லா விவசாயியும் அவங்க பண்ணுற பொருளை டைரெக்டாக அவங்க மார்க்கெட் பண்ணுற டெக்னிக் பார்த்தீங்க, அதான் டைரெக்டாக மார்க்கெட் பண்ண நம்ம ப்ராஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாகும். வாகன வசதி கூட இல்லாத கிராமத்தில் தயாரிக்கப்படும் தேயிலையை கடல் கடந்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் குறைந்த முதலீட்டில் நிறைவான லாபத்தை ஈட்ட முடியும் என்பதையும் நிரூபித்து காட்டியுள்ள இயற்கை விவசாயி குமரன் இந்தியா முழுவதும் விவசாயிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்து விழிப்புணர்வும் பயிற்சியும் அளித்து வருகிறார். தேயிலை விவசாயிகள் இவரின் வழியை பின்பற்றினால் விலை கேட்டு போராட வேண்டிய அவசியமே தேயிலை விவசாயிகளுக்கு இருக்காது.